ஏழு தலைமுறைகள் பாரம்பரியமிக்க ஒரே சித்த மருத்துவ ஸ்தாபனம் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை இப்பொழுது சேலம் ஈரோடு சென்னை திருப்பத்தூரில் தினசரி மருத்துவரை சந்திக்கலாம் தொடர்புக்கு நைன் எயிட் ஜீரோ சென்னையில் ஹவாலா பணத்தை பிடித்து கொடுத்த ஆட்டோ ஓட்டுநரை பொதுமக்கள் பாராட்டி வருகின்றனர் சென்னை பெரம்பூரை சேர்ந்த சுந்தர்ராஜ் ஆட்டோ ஓட்டுநராக உள்ளார் இவர் மாதவரம் பேருந்து நிலையம் அருகே இருந்து மூன்று பேரை ஆட்டோவில் ஏற்றிக்கொண்டு சவாரி சென்றார் கவுனி வால்டாக் சாலையில் சென்றபோது ஆட்டோவில் பயணம் செய்தவர்கள் சந்தேகத்திற்கு இடமளிக்கும் வகையில் பேசினர் இதனால் அவர்கள் மீது ஆட்டோ ஓட்டுநர் சுந்தர்ராஜுக்கு சந்தேகம் ஏற்பட்டது கொஞ்சம் கூட தயங்காமல் நேரடியாக யானை கவுனி காவல் நிலையத்துக்கு ஆட்டோவை விட்ட அவர் இதுகுறித்து அங்கிருந்த போலீசாரிடம் தெரிவித்தார் ஆட்டோவில் இருந்தவர்கள் தப்ப முயன்ற போது அவர்கள் மூன்று பேரையும் போலீசார் பிடித்து விசாரணை மேற்கொண்டனர் அப்போது அவர்கள் இரண்டு கோடி ரூபாய் ரொக்க பணத்தை வைத்திருந்தது போலீசாருக்கு தெரியவந்தது பணத்திற்கான உரிய ஆவணம் இல்லாததால் அதை போலீசார் பறிமுதல் செய்தனர் தொடர்ந்து அவர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் கைது செய்யப்பட்ட மூன்று பேரும் ஆந்திர மாநிலம் நெல்லூரை சேர்ந்த யாசின் தாவூத் மற்றும் பைசுல்லா என்பது அவர்கள் வைத்திருந்தது அவாள முறையில் மாற்றுவதற்காக வைத்திருந்த பணம் என அம்பலமானது இதன் பின்னணியில் யார் யார் உள்ளனர் என்பது குறித்து காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் சாமர்த்தியமாக செயல்பட்ட ஆட்டோ ஓட்டுநரை அனைவரும் பாராட்டி வருகின்றனர்